அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மாக்களையும் தனக்கு இப்படி ஒரு அழகான அடக்கமான மருமகள் கிடைக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்க வச்சிகிட்டு இருக்கிற நம்ம தமிழ் ரித்யகாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக் வித் கோமாளி சோ மூலமாக ரொம்பவே பிரபலமான தமிழ் ரித்தியகோடைய ஃபுல் நேம் தமிழ் செல்வி இவங்க கோயம்புத்தூரில் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிறந்தாங்க இவங்க அப்பா சுப்பிரமணி இவங்க அம்மா யசோதா பள்ளிப்படிப்பை பார்த்திங்கன்னா இவங்க கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்காங்க மேலும் இவங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டமும் படிச்சிருக்காங்க இவங்களுக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகணும்னு ரொம்பவே ஆசை காலேஜ் படித்து முடிச்சுட்டு தமிழ் ரித்திகா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய லைவ் ஈவெண்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் மற்றும் மலையாளத்தில் நிறைய ஷோஸ்க்கு ஆங்கரிங் கூட பண்ணியிருக்காங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ் ரித்தியாவுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அமைஞ்சதுன்னே சொல்லலாம் அந்த வருடத்தில் பிரவீன் மின்னாடி இயக்கத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த ராஜராணி சீரியலில் சஞ்சீவுக்கு தங்கச்சியாக வினோதினி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு தமிழ் ரித்தியாவுக்கு வாய்ப்பு கிடச்சிது அதிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சீரியல்களையும் நடித்து ரொம்பவே பிரபலமானாங்க சன் டிவியில் கூட இவங்க திருமகள் அப்படிங்கிற சீரியல்லையும் சாக்லேட் அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவியில் மறுபடியும் பாக்கியலட்சுமி சீரியலில் அமரிதா கேரக்டரெலாம் நடிச்சிட்டு வராங்க சீரியல் மூலமாக ஓரளவுக்கு பிரபலமான தமிழ் ரித்திகாவை தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்பவே பிரபலமாக வச்ச சோதான் குக் வித் கோமாளி சீசன் டூ அங்கிலு பிங்கிலி ஜிங்கிலு நான் எப்போவுமே மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பாலாவை மேரேஜ் பண்ணு மற்றவங்களையும் மேரேஜ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிட்டாங்க ரித்திகா எப்பும் பாலா கூட பேரானங்களோ அப்போதுலேருந்து மாஸ்டர் இவங்கள மருமகள் தான் கூப்பிடுவார் குக்கா வந்த மூணு வாரமே பார்த்தீங்கன்னா பாலா கூட தான் பேரானாங்க தமிழ் ரித்திகா தமிழ் ரித்திகாவுக்கு பிடிச்ச கலர் பார்த்திங்கன்னா எல்லோ அஞ்சலில் வந்த மஞ்சள் பொம்மை அப்படின்ட்டு பாலா கூட ரித்திகாவை ஒரு எபிசோடில் கிண்டல் பண்ணியிருப்பார் எப்படி அஸ்வின் சிவாங்கிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அதே மாதிரி பாலா ரித்திகாவுக்கும் ஃபேன் பேஸ் இருக்காங்க இது தவிர பார்த்திங்கன்னா தமிழ் ரித்திகா இன்ஸ்டாகிராமிலையும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் தமிழ் ரித்திகா அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்ஸ்டா அஃபிஷியல் ஐடி கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க வீக்லி ஒன்ஸ் இவங்க கண்டிப்பாக ஃபேன்ஸ் கூட பேசுகிறதுக்கு லைவுக்கு வருவாங்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தமிழ் ரத்திகாவை நம்ம தமிழ் சினிமாவிலையும் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்